பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக உங்களுக்கு எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பேரன்பிற்குரியவர்களே, அல்லாஹினுடைய அருளிலங்கும் இந்த ரமலானுடைய மாதத்தின் கடைசி நாள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எந்த மாதத்தில் தன்னுடைய தௌபா என்கின்ற பாவ மீட்சியை மிக அதிகமாக அடியார்களுக்கு அள்ளித்தருகின்றானோ, எந்த மாதத்தில் தன்னுடைய அடியார்களுக்கு இந்த உலகத்தினுடைய அருள் வளத்தை யார் அதிகமாக பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்தினுடைய அருளை குறைவாக பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு மனமிறங்கி இறை பொருத்தத்தை மட்டும் நாடி கொடுக்கக்கூடிய உள்ளத்தை இலகுவாக்கி இலகாக்கி கொடுக்கின்றானோ அந்த மாதம். இந்த மாதம் பொறுமையினுடைய மாதம். இந்த மாதம் ஷைத்தான் விலங்கிடப்பட்டிருக்கக்கூடிய மாதம். இந்த மாதம்தான் அல்லாஹ்விடத்திலே சுவனவாசிகள் எல்லாம் ரையான் என்ற வாசல் வழியாக சுவனத்திற்குள் நுழைவதற்காக வேண்டி அற்புதமான வழியை அமைத்துக் கொண்டிருக்கின்ற மாதம். இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு மிகச்சிறந்த இரவை இறக்கினான். அந்த இரவிலே வணக்கம் புரிவது, 1000 மாதங்கள் வணக்கம் புரிவதை விட மிகச்சிறந்தது என்பதாக தன்னுடைய அருள்முறையிலே சுட்டிக்காட்டினான். இந்த மாதத்தில் தான் மனிதர்கள் செய்யக்கூடிய வணக்கங்களை பார்ப்பதற்காக வேண்டி மலக்குமார்கள் வானிலிருந்து இறங்கி வருகின்றார்கள். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி கொடுப்பதற்காக வேண்டி மட்டும் நிர்ணயிக்கப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வானவர்களிலேயே மிகச்சிறந்தவர், வானவர்களினுடைய தலைவர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தன்னுடைய உண்மையான உருவத்தோடு வந்துற்றவர். அந்த ஜிப்ரீல் இறங்குகின்ற மாதம், மலக்குகள் எல்லாம் ஒருமித்து இறங்கும் பொழுது ஜிப்ரீல் நடுவிலே இறங்குகின்றார்கள் என்பதாக குர்ஆன் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த மாதம் இந்த மாதம் நம்மை விட்டு பிரிய போகின்றது. நாளைய தினம் இந்த மாதம் நம் இடத்திலே இருக்க போவதில்லை. அல்லாஹ்வினுடைய அருள் இறங்கிக் கொண்டிருந்த அந்த கணங்கள் குறைய போகின்றது. எல்லாவற்றுக்கும் மேல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று சுஃபிதத்து ஷயாத்தி, ஷைத்தான்கள் அதிலும் வரம்பு கடந்து அழிச்சாட்டியும் செய்யக்கூடிய ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகிறது இந்த மாதத்தில் என்று சொன்னார்கள். அந்த விலங்குகள் அவிழ்த்து விடப்பட போகின்றது. இதற்கு பிறகு நாம் அடுத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த மாதங்கள் ரமலானுடைய மாதத்தை போன்று அருள் வளம் நிரம்பியதாகவோ, பொருள் வளம் நிரம்பியதாகவோ, அருட்கொடைகள் நிரம்பியதாகவோ, லைலத்துல் கத்ர் என்ற இரவை பெற்றதாகவோ, வானவர்கள் கீழே இறங்கி நமக்கு சோபனம் சொல்லக்கூடிய அளவிலோ, வணக்கங்களை அதிகமாக புரிகின்ற அளவிற்கு உள்ளத்தை பண்படுத்தக்கூடிய அளவிலோ, இறையச்சத்தை நம்மிடத்திலே ஒவ்வொரு நேரத்திலும் விதைக்கக்கூடிய அளவிலோ இருக்க போவதில்லை என்பது திண்ணம். ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மாதத்தில் நாம் எதை பெற்றுக்கொண்டோமோ, இந்த மாதத்திலே அல்லாஹ் நமக்கு எதை விதித்திருந்தானோ அதை எப்படியெல்லாம் கடைபிடித்தோமோ, அதுபோன்று வரக்கூடிய நாட்களிலும் நாம் இருப்பதற்காக வேண்டியுள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த மாதத்திலே நாம் இறையச்சத்தோடு இருந்தோம், இந்த மாதத்திலே அல்லாஹ்வை அதிகமாக வணங்கிக் கொண்டிருந்தோம், இந்த மாதத்திலே பள்ளிவாசல்களை நிரப்பிக் கொண்டிருந்தோம். இந்த மாதம் முடிந்தவுடனே பள்ளிவாசல்கள் காலியாக கிடக்கப் போகிறது. இந்த மாதம் முடிந்தவுடன் புறம் பேச்சுக்கள் அதிகமாக பேசப்படப் போகிறது. இந்த மாதம் முடிந்தவுடன் கோல் சொல்லுதல்கள் அதிகமாக வரப்போகிறது. இந்த மாதம் முடிந்தவுடன் பிறரை ஏமாற்றுவது அதிகமாக போகின்றது. இந்த மாதம் முடிந்தவுடன் வாயிலிருந்து பொய் வரப்போகின்றது. இதற்காக வேண்டி நாம் தயாராக இருந்தால் இந்த மாதத்திலே எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்று பொருள். இது ஒரு இராணுவ பயிற்சி மாதம். இந்த மாதத்தில் அல்லாஹ் இருக்க வைத்து இராணுவ பயிற்சி அளிக்கின்றான்.
இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சைத்தானோடு எதிர்த்து போரிடுவதற்கு தயாராகுங்கள். எப்படி இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய உள்ளத்திலே இது நோன்பு இருக்கின்றோம், இந்த நோன்புடைய காலங்களிலே வேறு வீண் பேச்சுக்களையோ வீண் விவாதங்களையோ வீணான காரியங்களையோ செய்யக்கூடாது என்று ஒவ்வொரு நேரமும் நோன்பு உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருந்ததோ அதே உணர்வோடு மீதமுள்ள 11 மாதங்களிலும் நாம் நம்முடைய பயணத்தை கொண்டு போக வேண்டும். அந்த 11 மாதங்களிலே குறையும் பொழுது மீண்டும் ரமலான் வந்து நமக்கு நினைவூட்டும். எனவே இது பயிற்சி பெறுவதற்காக வேண்டி ரப்பல் ஆலமீன் நமக்கு விதித்திருக்கின்ற மாதம். அந்த மாதத்தை நாம் கவனத்தோடு கையாண்டு வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கின்றோம் என்பதை நமக்கு நாமே ஒரு பட்டியலிட்டு சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு நிகழ்வுகளையும் நாம் அலசி பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த கடைசி நேரத்திலே சைத்தானுடைய கட்டுகள் அவிழ்த்து விடப்பட்டிருப்பதை போன்று இந்த உம்மத்திலும் பல பேருடைய கட்டுகள் அவிழ்த்து விடப்பட்டு விட்டது. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பிரச்சனை, ஏதாவது ஒரு வகையில் இந்த உம்மத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தி விடலாம் என்ற ரீதியிலே சைத்தான் முனைந்து போராடி கொண்டிருக்கின்றார். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு எல்லாவற்றையும் சரியாக நிர்ணயித்து வழிகாட்டி விட்டு சென்றிருக்கின்றார்கள். எதையுமே அவர்கள் விடவில்லை. இன்ன செய்தியை அவர்கள் சொன்னார்கள் செய்யவில்லை என்று நீங்கள் எதையுமே பார்க்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் சொன்னது முழுவதுமாக நிறைவேற்றப்பட்டு முடிந்து வழிகாட்டப்பட்டு விட்டு சென்றிருக்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த பிறை விஷயமும் அப்படித்தான். பிறையும் எப்படி பார்க்க வேண்டும், அதற்கு பிறகு அதனுடைய அமல்களிலே நாம் எப்படி ஈடுபட வேண்டும் என்பதை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். குறைசிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டதாகவும் கொள்ளலாம், மதீனத்து மக்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டதாகவும் சொல்லலாம். அவர்கள் கேட்கின்றார்கள், இந்த பிறையை பற்றி என்ன சொல்கின்றீர்கள் நாயகமே? சில நேரங்களிலே அது தேய்ந்து போய்விடுகிறது, சில நேரங்களிலே முழுதாக இருக்கிறது, அது ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு படியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அதை பற்றி உங்களுடைய எண்ணம் என்ன, அது பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? முஃபஸ்ஸிரீன்கள் தஃப்ஸீர்களிலே எழுதுகின்றார்கள், பிறையினுடைய ஹக்கீக்கத்தை அந்த மக்கள் நபியிடத்திலே கேட்டார்கள். பிறை எப்படி உருவாகிறது, பிறை எப்படியெல்லாம் வளர்கிறது, பிறை எப்படி இருக்கிறது, சந்திரனுடைய உண்மை நிலை என்ன? அல்லாஹ் அதையெல்லாம் தட்டிவிட்டு விட்டான். அதையெல்லாம் தட்டிவிட்டு அல்லாஹ் அதற்கு பதில் சொல்கின்றான், நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், மக்களுக்கு கால நிர்ணயத்தை சொல்வதற்காக வேண்டியும் ஹஜ்ஜினுடைய நாட்களை சரியாக கணித்து சொல்வதற்காக வேண்டியும் தான் இந்த பிறை உங்களிடத்திலே இருக்கிறது. இவ்வளவுதான். இதை எப்படி பார்க்கணும், இது எங்கே இருந்து எப்படியெல்லாம் போகுது, இதை வச்சுக்கிட்டு எந்த மாதிரி எல்லாம் குழப்பம் பண்ணலாம் என்பதற்காக வேண்டி பிறை கொடுக்கப்படவில்லை. பிறை உங்களுக்கு கால நிர்ணயத்தை சொல்லுவதற்காக வேண்டிதான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை மாத்திரம் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அதை எப்படி பார்ப்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் அதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு மாதமும் பிறையை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த முதல் மாதத்தினுடைய 29வது நாள் நீங்கள் புறக்கண்ணால் பார்க்க வேண்டும், தெளிவாக இருக்கும் நிலையில் பார்க்க வேண்டும், உங்களிலே கூர்மையான பார்வையுடையவர் பார்க்க வேண்டும். அப்படி அவர் பார்த்து பிறையை பார்த்து விட்டேன் என்று நீங்கள் உறுதி கொண்டால் அதை அடுத்த மாதத்தினுடைய முதல் நாளாக கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். இல்லை அது சரியாக பார்க்க முடியவில்லை, மேகம் மறைத்துக் கொண்டிருக்கின்றது என்ற நிலை வந்தால் 30 நாட்களை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள், பிறகு நீங்கள் அடுத்த மாதத்தை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். 1 மாதம் 29 இருக்கும் அல்லது 30 இருக்கும். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தினுடைய அனைத்து செய்திகளையும் எளிமையாக விட்டிருக்கின்றார்கள், இயற்கையோடு பொருந்தி வரக்கூடியதாக மாற்றி இருக்கின்றார்கள். இதை மிகவும் சிரமப்பட்டு செய்ய வேண்டும் என்ற காரியமோ
இதற்காக வேண்டி நுண்ணோக்கிகளை வைத்து ஆராய வேண்டும் என்ற தேவையோ இல்லை, மேலே விமானத்தில் பறந்து சென்று பார்க்க வேண்டும் என்ற அவசியமோ எதுவுமே கிடையாது. ஆனால் பிறை பார்க்க வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். அப்படியானால் இந்த உம்மத் என்ன செய்ய வேண்டும்? இந்த உம்மத் பிறை பார்ப்பதற்காக வேண்டி தனி குழுக்களை ஏற்படுத்த வேண்டும். பிறை பார்ப்பதை எந்த இடத்தில் சாத்தியமோ அந்த இடத்தில் பிறை குழுக்கள் இருக்க வேண்டும். உதாரணமாக சென்னையிலே பிறை பார்ப்பதற்காக வேண்டி நாம் குழுக்களை ஏற்படுத்தினால் இங்கு இருக்கின்ற உயரமான கட்டிடங்களும் நிலவக்கூடிய மாசடைந்த சூழலும் அந்த பிறையை சரியாக பார்ப்பதற்கு நமக்கு உதவாது. எனவே பிறை பார்ப்பதற்கென்று இடங்கள் இருக்கின்றது. மிக நீண்ட கடற்கரையுடைய இடங்களிலே, கடற்கரையினுடைய ஓரங்களிலே இருக்கின்ற ஊர்களிலே பிறை பார்க்கக்கூடிய குழுக்களை நியமிக்க வேண்டும். அந்த குழுக்களின் மூலமாக பிறை பார்ப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பகுதியிலும் அந்த பிறை குழுக்கள் இருக்க வேண்டும். அந்த குழுக்கள் உரியவரிடத்திலே பிறை பார்த்த செய்தியை சொல்ல வேண்டும். இங்கு எதுவுமே கிடையாது, எந்த ஒரு முன்னேற்பாடும் கிடையாது. ஆனால் ரமலானுடைய பெருநாள் பிறை மட்டும் வந்துவிட்டால் குய்யோ முய்யோ என்று சத்தம் போடுவதும், ஆளுக்கு ஒரு கருத்துக்களை சொல்வதும், மக்களை திசை திருப்புவதும், பல்வேறு விதமாக மக்களிடத்திலே பிரிவினையை தூண்டுவதும் வாடிக்கையாகி போனது. இந்த பிறையே எடுத்துக்கொள்வோம், இன்று தெரிய இன்று நேற்று பார்த்த பிறை, நேற்று பிறை பார்க்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டு பிறை பார்ப்பதற்காக வேண்டியுள்ள சந்தர்ப்பங்களும் அதற்காக வேண்டியுள்ள அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு பிறை பார்ப்பதற்காக வேண்டி மக்கள் நியமிக்கப்படுகின்றார்கள், பிறையை பார்ப்பதற்காக வேண்டி முனைகின்றார்கள். இதற்கு முன்னால் அந்த பிறை எங்கு தெரியும் என்பதை புரிந்தவர்கள் தான் பிறையை பார்க்க முடியும். எல்லாரும் பிறையை பார்க்க முடியாது. கூரான பார்வை இருக்க வேண்டும். ஒன்று வருகிறது, ஹதீஸிலே வருகிறது, ஒருவர் வந்து தான் பிறை பார்த்து விட்டேன் என்று சொல்லுகின்றார். அவரை அழைத்து விசாரிக்கும் பொழுது அவர் எதை பார்த்திருக்கின்றார் என்றால் தன்னுடைய புருவத்திலே வளைந்து தெரிந்த ஒரு நரை முடியை பிறை என்று நினைத்துக் கொண்டார். வயதானவர், அவருடைய சாட்சியும் தள்ளப்பட்டு விட்டது. கூர்மையான பார்வை இருக்க வேண்டும். நான் பிறை பார்க்கின்றேன் என்ற அனுமானத்திலேயே பார்த்துக் கொண்டிருந்தால் சும்மா இருந்தாலும் பிறை இருப்பதை போன்று பிறகு தெரிந்துவிடும். பிறை பார்ப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? பிறை பார்ப்பவர்கள் இரையச்சமுடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய சாட்சிகள் ஏற்கப்பட தகுந்த அளவிலே அவர்களுடைய வாழ்க்கையில் தூய்மை இருக்க வேண்டும். நான்கு பெண்களை கொண்டு வந்து நிறுத்தி வைத்து இவர்கள் பிறை பார்த்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அந்த பெண்களிடத்திலே ஒரு பர்தாவினுடைய அனுஷ்டானம் கூட இல்லை. அந்த நிலைக்காக வேண்டி தங்களுடைய முகத்தை மட்டும் மறைத்துக் கொள்கின்ற நிலையில் அந்த பெண்கள் இருக்கின்றார்கள். இவர்களுடைய சாட்சியத்தை எப்படி ஏற்க முடியும்? ஆண்கள் பிறை பார்த்தாலே அவர்களிடத்திலே இரையச்சமும் மார்க்க பற்றுமை உள்ளவர்களுடைய பிறை பார்த்தல் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று மார்க்கம் சொல்கிறது. எல்லோருடைய பிறை பார்த்ததிலையும் ஏற்க முடியாது. இதில் பெருநாள் பிறையை பார்ப்பதற்கு வேறொரு சட்டம், ரமலானுடைய முதல் பிறையை பார்ப்பதற்கு வேறொரு சட்டம். ரமலானுடைய முதல் பிறையை யார் பார்த்தாரோ அவர் எப்படி இருக்க வேண்டும்? ரமலானுடைய கடைசி பிறை, பெருநாளுடைய பிறையை யார் பார்க்கின்றார்களோ அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தனித்தனியான மார்க்க சட்டங்கள் இருக்கின்றது. அவைகளை வைத்துதான் பிறை பார்த்தவருடைய சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்படும். அங்கே பார்த்தார்கள், இங்கே பார்த்தார்கள், அவர்கள் பார்த்தார்கள், இவர்கள் பார்த்தார்கள் என்று புத்தாம்புதுவிலே சொல்வதையோ அதை வைத்துக் கொண்டு வதந்திகள் பரப்புவதையோ நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் ஷரியத் பிறை பார்த்தல் சம்பந்தமாக மிக தெளிவான வழிகாட்டுதலை சொல்லி இருக்கின்றது. யார் அந்த பகுதிக்கு காலியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய பேச்சை மட்டும்தான் எடுத்துக் கொள்ளப்படும். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒருவர் பிறை பார்க்கின்றார். அவர் பிறை பார்த்து விட்டு தன்னிடத்தில் இருந்தவர்களிடத்தில் எல்லாம் சொல்லி நீங்கள் நோன்பு பிடியுங்கள் என்றோ பெருநாளை அனுஷ்டியுங்கள் என்றோ சொல்ல முடியாது. அவர் நேராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வர வேண்டும். நபி அவர்கள் அவருடைய பிறை பார்த்தலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர்கள் அறிவிக்க வேண்டும். பிறகுதான் மக்களின் மீது பிறை பார்த்ததினால் நோன்போ அல்லது பெருநாளோ கடமையாகும். ஒருவர் பார்த்து விட்டார், எனவே அவருடைய பேச்சை நீங்கள் எல்லாம் கேட்டுக் கொள்ளுங்கள், இது தேவையில்லை.
இன்னொன்று, அந்த பிறையை ஏற்றுக்கொள்வதா ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதா என்பது பொதுமக்களாகிய நம் மீது எந்த கடமையும் இல்லை, நமக்கு தேவையும் இல்லை. அதை பார்த்து ஊர்ஜிதம் செய்வதும் அதற்காக வேண்டியுள்ள அறிவிப்புகளை வெளியிடுவதும் காலியினுடைய வேலை. அல்லாஹினுடைய அருளால் இந்த நாடு எவ்வளவுதான் முஸ்லிம்களை சிதைத்தாலும் கூட காலி ஆக்டின் படி இன்று வரைக்கும் காலிகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன. மாவட்டந்தோறும் காலிகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எல்லா காதிகளுக்காக வேண்டியும் தலைமை காலி, சீஃப் காலி என்று இன்னொரு இங்கும் ஒரு காதி இருக்கின்றார். முழு தமிழகத்திற்கும் அறிவிப்பு செய்வதற்காக வேண்டி அரசு அவருடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்கிறது. சில பல குறைகள் அவரிடத்தில் இருந்தாலும் கூட அவர் யாருக்கும் அடிபணியக்கூடியவர் அல்ல. கறிக்கடைக்காரர்களுக்கு அவர் அடிபணிந்து போவார், டெய்லர்களுக்கு பார்த்து பேசிடுவாரு. அதை விட இன்னும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு, அரசாங்கம் சொல்வதை அவர் கேட்பார். இதுவெல்லாம் ஒரு மனிதரின் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகள். சொல்லக்கூடியவர்கள் தங்களை திருத்திக் கொள்ளாவிட்டால் அல்லாஹுவின் முன்னிலையில் அந்த மனிதர், அந்த காசி நாளை வந்து உங்களை பிடிக்கும் பொழுது ரப்புடைய சன்னிதானத்திலே நீங்கள் பிடிபடுவீர்கள். இந்த நேரம் இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டு ஜிஓ பாஸ் பண்ணப்பட்டு விட்டது. காசி அதை ஒத்துக்கொள்ளவில்லை. இன்றைக்கு பெருநாள் இல்லை என்று அறிவிப்பு செய்கின்றார். அப்போ இவர் கவர்மெண்ட்டுக்கு சார்பாக சொல்லக்கூடிய காசியா? அரசாங்கத்தினுடைய விழாக்களுக்கு முறைப்படி அவருக்கு வாகனம் அனுப்பப்பட்டு அரசு வாகனத்தில் வருவதற்காக வேண்டியுள்ள எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டாலும் கூட அவர் அந்த வாகனத்திலே செல்வதில்லை, தன்னுடைய வாகனத்தில் தான் போகின்றார். அதைவிட அரசாங்கத்திடம் இருந்து கொடுக்கப்படக்கூடிய தண்ணி பாட்டில கூட குடிக்க மாட்டார், கையிலே வச்சிருப்பார். அரசு விழாக்களிலே நீங்கள் அவரை பார்க்கலாம், கையிலேயே ஒரு சாதாரண தண்ணி பாட்டில் ஒன்றும் சுடுதண்ணி பாட்டில் போத்தல் ஒன்றும் வச்சிருப்பாரு, அதிலிருந்து அவர் குடிப்பார். அவருடைய பல்வேறு விதமான மார்க்க நடைமுறைகளிலே நமக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கின்றது, அது வேறு செய்தி. ஆனால் அரசாங்கத்தினுடைய ஊழியராக இருக்கின்றார், அந்த அரசாங்கத்திற்கு தோதுவாக செயல்படுகின்றார் என்ற ஒரு ஈனத்தனமான மூன்றாந்தர குற்றச்சாட்டுகளை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். இப்படி ஒரு மனிதரின் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சுமத்தக்கூடாது. காதிகளுக்கு என்று சில நியமனங்கள், நியம வரமுறைகள் இருக்கின்றன, அவைகளின்படிதான் அவர்கள் செய்ய முடியும். யார் வந்து சொன்னாலும் உடனடியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் சொல்லுகின்றார்களோ அவர்களை அவர்கள் உறுதி உரசி பார்க்க வேண்டும். அவர்களிடத்திலே பல்வேறு கேள்விகளை கேட்பார்கள், அதையும் முடிவு செய்ய வேண்டும். இத்தனைக்கும் மேலே வானம் தெளிவாக இருக்கிறது, வானம் தெளிவாக இருக்கிறது. அப்போது ஒருவர் பார்த்து விட்டு சொல்லுகின்றார், வானம் தெளிவாக இருந்தது, நான் பிறை பார்த்தேன் என்றால் ஒருவருடைய, ஓரிருவருடைய, ஒரு சிலருடைய சாட்சியங்கள் ஏற்கப்படாது. வானம் தெளிவாக இருந்தால் நமக்கு என்ன தோணும், வானம் தான் தெளிவா இருக்குது இல்ல, அப்ப பார்த்தா சொல்லிடலாம், ஏற்கப்படாது. வானம் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் கணக்கில் அடங்காத ஒரு கூட்டம் அந்த பிறையை பார்க்க வேண்டும். இவ்வளவுதான் அப்படின்னு எண்ணப்பட முடியாத ஒரு பெரும் கூட்டம் பார்க்க வேண்டும். இதுதான் சரியத்தினுடைய நடைமுறை. நேற்று நடந்தது என்ன? தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில், அதாவது ஏறத்தாழ முழு தமிழகமும் கிளவுடியா, முழுவதுமாக மேக மூட்டம் உள்ள சூழல், பிறை இருந்தாலும் தெரிவதற்கான வாய்ப்புகள் 99.5% குறையும். அந்த அளவிற்கு தான் நேற்றைய சூழல் இருந்தது. எங்கு தெரியும் என்று நினைத்து பார்த்தால் ஒரு சமயம் தெலுங்கானாவிலே தெரியலாம், தெலுங்கானாவிலே கொஞ்சம் தெளிவாக இருக்கின்றது அங்கு பார்க்கலாம். அப்படியெல்லாம் முடிச்சு வரும் பொழுது இரவு மிக நீண்ட நேரத்திற்கு பிறகு செய்தி கிடைக்கின்றது, குஜராத்தினுடைய பல இடங்களிலே பிறை பார்க்கப்பட்டது, அங்கிருக்கக்கூடிய சில முஃப்திகள் பிறை பார்க்கப்பட்டதற்கான அறிவிப்புகளை தந்திருக்கின்றார்கள் என்று ஏறத்தாழ இரவு 10:30 செய்தி வருகிறது. இந்த செய்தி தார்லூம் தேவந்திற்கு சொல்லப்படுகிறது. தார்லூம் தேவந்திலே இதற்கான பிறை கமிட்டி ஒன்று கூடுகிறது. இமாரத்தை ஷரையா என்று பிறை பார்ப்பதற்காக வேண்டிய அமைக்கப்பட்ட இந்தியாவினுடைய உச்சபட்ச குழுவும் அங்கு கூடுகிறது. அவர்கள் அதை விவாதிக்கின்றார்கள்.
பதினோரு மணிக்கு முடிவு தெரியும் என்பதாக அறிவிக்கப்படுகிறது. நாமும் காத்திருந்தோம், ஆனால் அது பதினொன்றரை வரை நீண்டது. பதினொன்றரை மணிக்கு செய்தி தெரிவிக்கின்றார்கள். இதற்கிடையிலே யார் யார் எழுத்திக்காப்பில் இருந்தார்களோ முக்கியமான சில இடங்களிலே எழுத்திக்காப்பில் இருந்தவர்களை கூட அங்கிருந்தவர்கள் நாளைக்கு பெருநாள் நீங்கள் போகலாம் என்பதாக அறிவிப்பு செய்து விட்டார்கள். வடநாடுகளிலே ஒரு பழக்கம் இருக்கின்றது, யாராவது ஒரு மார்க்கத்திலே மிக தேர்ந்த பெரியார் தர்பியத்து பண்ணக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒரு மஸ்ஜிதிலே எழுத்திக்காக இருந்தால் அவரை சுற்றி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர்கள் அந்த மஸ்ஜிதிலே எழுத்திக்காக இருப்பார்கள். அந்த நாட்களிலே நாமும் தர்பியத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று அப்படிப்பட்ட இடங்கள் நான்கு இடங்கள் கலைக்கப்பட்டு அவர்கள் ஊருக்கு சென்று விட்டார்கள். இந்த நேரத்தில் தாருலும் தேவ்பந்தினுடைய உச்சபட்ச குழு கூடுகிறது. அதே நேரத்தில் டெல்லி சாஹி இமாம் அகமது புகாரி அவர்களும் அறிவிப்பு செய்கின்றார்கள், நாளைக்கு பெருநாள் இல்லை. பதினொன்றரை மணிக்கு என்ன செய்தி வரும் என்று நாம் காத்துக் கொண்டிருக்கும் பொழுது தாருலும் தேவ்பந்த் மிக தெளிவாக சொல்கிறது, நாளைக்கு நோன்பு, நாளை மறுநாள் தான் பெருநாள். தெளிவாக சொல்கிறது, எங்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. யார் தாங்கள் பிறை பார்த்தோம் என்று அவர்களுக்கு தெரிகிறதோ அவர்கள் நோன்பை விடுத்துவிட்டு அடுத்த நாள் பெருநாள் கொண்டாட்டங்களிலே கலந்து கொள்ளலாம். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் இது சட்டம் அல்ல. ஒட்டுமொத்த இந்தியாவும் நாளை நோன்பு நோக்க வேண்டும், நாளை மறுநாள் தான் பெருநாள் கொண்டாட வேண்டும். கொஞ்ச நேரம் கழித்து அங்கு உள்ளே நடந்த செய்தி என்ன, சூறாவிலே என்ன நடந்தது என்பதை தொலைபேசி மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் அங்கிருந்து செய்தி வருகிறது. யார் பிறை பார்த்தார்களோ அவர்களோடு நேரடியாக தாருலும் தேவ்பந்திலே பேசுகின்றார்கள். நீங்கள் பிறை பார்த்தீர்களா? நாங்கள் பார்க்கவில்லை. யார் டிக்ளேர் பண்ணாங்களோ அவங்க சொல்றாங்க, நாங்க பார்க்கல. வேறு யார் பார்த்தார்? குஜராத்தினுடைய ஒரு கிராமத்தில் ஒரு சிலர் பார்த்தார்கள். அவர்கள் யார்? இன்னார் இன்னார் பார்த்தார்கள். எத்தனை பேர் பார்த்தார்கள்? இரண்டு மூன்று பேர் பார்த்தார்கள். வானம் தெளிவாக இருந்ததா? வானம் தெளிவாக இருந்தது. வானம் தெளிவாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒன்றிரண்டு நபர்களோ எண்ணப்படக்கூடியவர்களோ பார்க்கின்ற பிறைக்கு கணக்கு கிடையாது, அவர்களுடைய சாட்சியங்கள் ஏற்கப்படாது. இது சட்டம். எனவே அதன் அடிப்படையில் உங்களுடைய சாட்சியங்கள் ஏற்கப்பட போவதில்லை. முடிச்சிட்டாங்க, நிம்மதியாக நிம்மதியாக போய்விட்டது. திடீரென தஹஜ்ஜுதுல அறிவிப்பு. தமிழ்நாட்டினுடைய முஜத்திதுகள் எல்லாரும் சேர்ந்து புதிதாக ஒன்று அறிவிக்கின்றார்கள், நாளைக்கு பெருநாள் பிறை பார்க்கப்பட்டு விட்டதன் காரணமாக நாளைக்கு நோன்பு வைக்காதீர்கள், நாளை மறுநாள் நீங்கள் எல்லோருடனும் சேர்ந்து பெருநாள் கொண்டாடி கொள்ளுங்கள். இது எதன் அடிப்படையில் அவர்கள் அறிவித்தார்கள்? யார் பார்த்தது? அந்த உரிமை உங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் அதை சொல்ல முடியுமா? இதற்காக வேண்டி யார் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய கருத்து என்ன? இவை எல்லாவற்றையும் மண்ண மூடி போட்டுட்டு தாங்கள் அறிவித்ததாக தம்பட்டம் அடித்து காலையில இருந்து ஒரே பிரச்சனை. ஏங்க அங்க பெற பார்த்துட்டாங்களா, இங்க பெற பார்த்துட்டாங்களா? யாருங்க பார்த்தா அதனுடைய உண்மை தன்மை என்ன? ஒண்ணுமே தெரியாது. இது மிகவும் குழப்பமான ஒரு நிலை. இந்த நிலையிலிருந்து இந்த உம்மத் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த சாதாரண பிறை பிரச்சனை நாம் யாரை நம்புகின்றோமோ அவர்கள் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அதற்காக வேண்டி பதில் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுல நிறைய பேர் போன் பண்ணி பெற பார்த்துட்டாங்களே, இன்னைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம். யார் உனக்கு சொன்ன? உனக்கு யார் இதை சொன்னது? தெரியாது. பேசிக்கிறாங்க, வாட்ஸ்அப்ல வருது, பேஸ்புக்ல போட்டிருக்காங்க. எப்பா பிறை பார்த்தது யார்? பிறை பார்த்தவர்கள் உன்னிடத்திலே சொன்னார்களா? அவர்களுடைய சாட்சியத்தை நீ ஏற்றுக்கொள்கிறாயா? இப்படி இருந்தாதான் நீ கேட்கணும். யாராவது சொல்றதை வச்சுட்டு தனி மனிதர்கள் நோன்பை விடுவதற்கான எந்த தேவையும் இல்லை. புதிதாக இப்படி ஒரு வீதியை கிளப்பி விட்டிருக்கின்றார்கள். தேவையே கிடையாது. காதி சொன்னால் மட்டும்தான் இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கிடையில் அகில இந்திய அகில இலங்கை ஜம்மியத்துலமாவினுடைய கூட்டமும் கூடுகிறது சிலோன்ல.
காரணம் அவர்கள் ஒரு நாள் பிந்தி நோன்பு பிடித்தார்கள் என்பதாக அங்கிருக்கக்கூடியவர்கள் குரல் கிளப்பிவிட்டதன் காரணமாக அகில இலங்கை ஜம்மியத்துள்ளமாவினுடைய கூட்டமும் அங்கிருக்கக்கூடிய பெரிய மஸ்ஜித் பெரிய குதுபா மஸ்ஜிதுடைய கூட்டமும் நடைபெறுகிறது. உலமாக்கள் உட்கார்ந்திருக்கின்றார்கள், பிறை பார்ப்பதிலே தேர்ந்தவர்கள் உட்கார்ந்திருக்கின்றார்கள். பிறை பார்த்தல் என்பது ஒவ்வொரு மாதமும் பிறை பார்க்க வேண்டும், அப்பந்தான் பிறை பார்ப்பதனுடைய அனுமானமே தெரியும் எப்படி பிறை பார்க்கிறது. சில நேரங்களில் மேற்கே நேர பிறை தெரியலாம், சில நேரங்களில் தென்மேற்கில் பிறை தென்படலாம், சில நேரங்களில் வடமேற்கில் பிறை தென்படலாம், சில நேரங்களில் நிறைய நேரம் அந்த பிறை இருக்கும், சில நேரங்களில் பிறை இரண்டு மூன்று நிமிடம் இருந்துவிட்டு மறைந்துவிடும். பிறை பார்ப்பவர்களுக்கு இந்த எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். காசு என்ன செய்வார்னா அவங்கள்ட்ட இதுதான் கேட்பாரு, பிறை எந்த பக்கம் தெரிஞ்சது, பிறை எந்த பக்கம் தென்மேற்கில் தெரிந்ததா, வடமேற்கில் தெரிந்ததா, நேர்மேற்கில் தெரிந்ததா, எந்த இடத்தில் தெரிந்ததுன்னு கேட்பாரு. அவங்க சொல்றதை வச்சு அவங்களுடைய சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்படலாமா ரிஜெக்ட் பண்ணலாமா நாங்க முடிவு செஞ்சிடலாம். ஏன் தெரியுமா, அவருக்கு தெரியும், வழமையாக பிறை பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும் இன்றைக்கு பிறை எந்த திசையில் உதிக்கும், எந்த திசையில் இருக்கும் என்பது தெரியும். பிறை உதிக்காது, உதித்த பிறை மறையக்கூடிய நேரம் அது. எந்த டைம்ல பாத்தீங்கன்னு கேட்பாங்க, எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரை பிறை இருக்கும் என்பதற்கு கணக்கு இருக்கின்றது. உதாரணமாக நேற்றைய பிறை 7:09 மறைந்துவிடும். ஒருத்தர் சொன்னாரு 7:12 நான் பார்த்தேன் பிறை இருந்ததுன்னு சொன்னார்னா இவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது, ஏன்னா நேற்றைய பிறை 7:09 மறைந்துவிடும். இது இன்றைக்கு நேற்று இந்து பத்திரிகையில போடுறதை வச்சு கூகுள் வந்ததுக்கு பிறகு கணக்கிடுவதில்லை. 1400 ஆண்டுகளாக முஸ்லிம்கள் இதை கணக்கிட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். வானவியல் சாஸ்திர நிபுணர்கள் இந்த இடத்திலே இஸ்லாமியர்களிலே இருந்தார்கள், அவர்கள் மிக தெளிவாக இவைகளை கணக்கிட்டு ஒவ்வொரு பிறையும் எப்படி இருக்கும் என்பதை துல்லியமாக எழுதி வைத்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த சாட்சிகளை ஏற்றுக்கொள்வார்கள். காசிகள் நம்ம வச்ச ஆள் கிடையாது, அவர்கள் மார்க்கத்திற்காக வேண்டி அதனுடைய சட்டங்களை சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் அதிலே என்ன சொல்லுவார்களோ அதை ஏற்றுக்கொள்வதற்குத்தான் இஸ்லாமும் நம்மை பணித்திருக்கின்றது. உங்களிலே யாருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றதோ அவர்களுக்கு நீங்கள் வழிபட்டுக் கொள்ளுங்கள், அவர்கள் எதை சொல்வார்களோ அதை கேட்டுக் கொள்ளுங்கள். பிறையுடைய விஷயத்தில் ஷரியத் காலியை நியமித்திருக்கின்றது, காலி எதை சொல்லுகிறாரோ அதை நாம் ஏற்றுக்கொள்வோம், அவ்வளவுதான். அவர் சொல்லாத ஒன்றுக்காக வேண்டி வரிந்து கட்டிக்கொண்டு தமிழகத்திலே ஒரு பெரிய பிரச்சனையை எழுப்புவது இந்த உம்மத்தினுடைய ஒற்றுமையை குலைப்பதற்குத்தான் வழிபோடும். இவ்வாறுதான் நடந்துகிட்டு, அந்த விஷயம் தான் இப்ப நடந்துகிட்டு. இதிலிருந்து நாம் முற்றிலும் தவிர்ந்து கொள்ள வேண்டும், இதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இந்த சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டும். 1924 கிலாபத்தை அடியோடு வேறறுத்தார்கள் பிரிட்டிஷார்கள். அதற்கு மிகவும் துணை நின்றது யார் தெரியுமா? இன்றைக்கு அவர்கள் அப்படி இல்லை, இருந்தாலும் ஹிலாபத்தை துண்டு துண்டாக சிதைப்பதற்காக வேண்டி எல்லா வகையிலும் துணை செய்தது சவுதி அரசு தான். சவுதியில் உள்ள அந்த நேரத்தில் இருந்த சவுத் அரசரும் அவர்களுக்கு தோதுவாக இருந்த ஆலிம்களும் தான் சவுதியை தாங்கள் எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹிலாபத்தில் இருந்து வெளியேறினார்கள். அதுல இருந்து கிலாபத்து உடனே கிலாபத் என்றைக்கு உடைந்ததோ அதற்கு பிறகு இந்த சமுதாயத்தை தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லாமல் போய்விட்டது. இருந்திருக்குமானால் பர்மாவிலே இருக்கக்கூடிய ரோஹிங்கியா முஸ்லிம்களில் ஒருவர் அடிபட்டால் கூட கிலாபத் அதற்காக வேண்டி குரல் கொடுக்கும். ஹலீஃபாவினுடைய பேச்சிற்கு உலகத்தினுடைய எத்தனை பெரிய வல்லரசானாலும் அடிபணிந்துதான் ஆக வேண்டும். இன்றைக்கு ஜார்க்கண்ட்ல தெள்ள தெளிவாக வீதியில் வைத்து எருமை மாட்டை ஏற்றி வந்ததற்காக வேண்டி 2 முஸ்லிம் வாலிபர்களை கதற கதற கொள்கின்றார்கள் அடித்து, கேட்பதற்கு எந்த நாதியும் கிடையாது. சமுதாயத்தை சந்தியில் இழுத்து கொண்டு வந்து நிறுத்திவிட்டு இன்னும் இந்த உம்மத்தினுடைய ஒற்றுமையை குலைப்பதற்காக வேண்டி நீங்கள் முனைந்தால் அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். மார்க்கத்தினுடைய விஷயங்களில் அல்லாஹ்வினுடைய விஷயங்களில் ஏதாவது குறை ஏற்பட்டால் ரப்பு நிச்சயமாக மன்னிக்கக்கூடிய தகுதி உள்ளவன், அவன் மன்னிப்பான். உம்மத்திலே பிரச்சனையை ஏற்படுத்தாதீர்கள். வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல்,
குழப்பம் கொலையை விட கடுமையானது. இந்த படுபாதக செயலை இந்த உம்மத்திலே நீங்கள் திரும்பவும் செய்யாதீர்கள். நீங்கள் இந்த உம்மத்தினுடைய சாபக்கேடாக மாறாதீர்கள். மீண்டும் இந்த உம்மத்திலே குழப்பத்தை உருவாக்காதீர்கள். சாதாரண மக்கள் எல்லாம் உள்ளம் வெதும்பி இருக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வார்த்தைகளை உமிழாதீர்கள். என்ன தேவை? சாதாரண ஒரு மனிதனுக்கு என்ன தேவை இருக்கின்றது? அவர்களுடைய அறிவிப்பிலே யார் பார்த்தார்கள் என்பதும் இல்லை, எங்கு பார்த்தார்கள் என்பதும் இல்லை, அவர்களை பற்றி ஆய்வு செய்யப்பட்டதா என்பதும் இல்லை, பார்த்தவர்கள் சாட்சிக்கு உரியவர்களா என்பதும் இல்லை, சாட்சியினுடைய ஆதாரங்கள் மார்க்கத்தினுடைய அடிப்படையில் நிறுவப்பட்டதா என்பது எதுவுமே கிடையாது. பார்த்தாட்சி உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் யார் உறுதிப்படுத்தினார்? பார்த்தது யாரு? பார்த்தவர்களுடைய சாட்சிகளின் நிலை என்ன? எதுவும் கிடையாது. ஒருத்தர் வந்து முன்னால மைக்குக்கு முன்னால சொல்லிட்டா அவருடைய சாட்சி உண்மையாகி விடுமா? சாட்சியங்கள் தீர்க்க விசாரிக்கப்பட வேண்டும். யார் விசாரிச்சது? அவருடைய மார்க்க ஞானம் என்ன? விசாரிக்க கூடியவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இது எல்லாமே மார்க்கத்துக்குள்ளால வருமே, அதை ஏன் நீங்கள் எடுக்கவில்லை? எனவே நிச்சயமாக காதி அதற்கு பொறுப்புதாரி. காதி சொல்வதை மட்டும்தான் நம்மால் கேட்கவும் முடியும். காதியுடைய பேச்சை விட்டுவிட்டு வேறு பேச்சை எடுப்பவர்கள் உம்மத்தினுடைய கெடுதலுக்கும் பிளவுக்கும் காரணமாகி விடுவார்கள். சொன்னார்கள், உங்களுக்காக வேண்டி சிறுத்த தலையுடைய கருப்பு அடிமை தலைவராக நியமிக்கப்பட்டாலும் அவருக்கு வழிபடுங்கள். ஹஜ்ஜாஜுன் யூசுப் என்ற கொடுங்கோல் ஆட்சியாளன் ஆட்சி செய்யும் பொழுது கூட எந்த இமாமும் இவருக்கு எதிராக கிளர்ந்தழுங்கள் என்று சொல்லவில்லை. அவருடைய ஆட்சிக்கு பின்னால் தான் இருந்தார்கள், அவருக்கு பின்னால் தொழவும் செய்தார்கள். ஏன்? உம்மத்தினுடைய ஒற்றுமை சிதைந்து விடக்கூடாது. உம்மத்தினுடைய ஒற்றுமையை சிதைப்பதற்காக வேண்டி யார் முனைவார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த உம்மத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். இந்த உம்மத் ஏற்கனவே நொந்து போய் கிடக்கிறது. இந்த உம்மத்து எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கிறது. இப்ப பாருங்க, ஒரு பேனர் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க மக்கா பள்ளிக்கு பக்கத்தில், திடல் தொழுகை நடைபெறும் காயிலங்களுக்கு மணிமண்டபத்தில். என்னடா கீழே பார்த்தா சமுதாய ஒற்றுமை இயக்கம். ஏண்டா பிரிஞ்சு போய் ஒற்றுமைன்னு வச்சிருக்கிற சமுதாய ஒற்றுமை இயக்கமா? யாரு அவங்க? யாரு துள வைக்க போறா? என்ன ஏதுன்னு தெரியல. அதுக்கு பிறகு விசாரித்த பிறகு நமக்கு தெரியுதுன்னு வைங்க. ஏற்கனவே ஒரு இயக்கத்தில் இருந்து பிரிந்து வந்தவர்கள் வைக்கக்கூடிய பெயர் என்ன? சமுதாய ஒற்றுமை இயக்கம். இந்த உம்மத் நீங்க சும்மா இருந்தாலே போதும், ஒன்னா இருக்கு. அப்பாவியான மக்கள், எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளம் கொண்டவர்கள். இவர்களிடத்திலே ஏற்கனவே நீங்கள் செய்த பித்தலாட்டங்களும் ஏற்கனவே நீங்கள் செய்த குழப்பங்களும் போதுமானது. இதற்கு மேலும் இந்த குழப்பங்களிலே மக்களை நீங்கள் ஈடுபடுத்தாதீர்கள். அல்லாஹ்விடத்திலே மேலும் மேலும் கோபத்திற்கும் தண்டனைக்கும் உரியவர்களாக மாறாதீர்கள். எனவே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். காதி அவர் ஒவ்வொரு மாதமும் பெற சொல்றாரு. ரமலான்ல மட்டும் பெற சொல்லல, நீங்க ரமலான்ல மட்டும்தான் வந்து பெற சொல்றீங்க. அதுலயும் பெருநாள் பிரேயர்தான் ரொம்ப ஆவேசமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்னன்னா, மனுஷனுடைய உள்ளத்துக்கு ஒரு சந்தோஷம் பெருநாள் பிரேய பார்த்தது சொல்லிட்டோம்னா அவன் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுவான். நேத்து பெருநாள் இல்லைன்னா நிறைய பேர் முகமே சிரித்து போச்சு, என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஏன் நோம்பு வருது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் உள்ளத்துல ஒரு ஆனந்தம், உடனே செல்பி எடுக்கிறது, அடுத்த நாள் பேஸ்புக்கில் அப்டேட் பண்றது, ஸ்டேட்டஸ் போடுறது, நாங்க பிறநாள் கொண்டாடிட்டோம், நாங்க பிரியாணி தின்னுட்டோம், இப்ப நாங்க தொழுதுகிட்டு இருக்கிறோம். என்ன சமுதாயம் எந்த முன்னேற்றத்திற்காக வேண்டி தன்னை ஈடுபடுத்த வேண்டுமோ அதையெல்லாம் விட்டுவிட்டு மன இச்சைகளுக்கு பின்னால் போகக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை குறைத்துக் கொண்டு சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்காக வேண்டி நாம் குரல் கொடுப்போம், ஒற்றுமையின் பக்கமே நிற்போம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த சமுதாயத்திலே பிளவு ஏற்படுவதை விட்டும் ஏற்படுத்தக்கூடியவர்களை விட்டும் சமூகத்தை பாதுகாத்து அருள் புரிவானாக. நாம் உஷாராக இருக்கணும். நம்மிடத்தில் தான் அத்தனையும் இருக்கு. யாரு வந்தாலும் அவங்களுக்கு பின்னால் குடி தூக்கிட்டு போக கூடாது. கவனமா இருக்கும். யார் எதை சொன்னாலும் போறது. மதுரையில ஒரு பள்ளிவாசல்ல ஒருத்தன் வந்து ரொம்ப குழப்பம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். ஏத்தி காப்பி இருந்தவன் இப்படின்னு இருக்கான், அப்படின்னு இருக்கான், நீ அதை ஏற்க கூடாது, இதை ஏற்க கூடாது, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருக்கான். கடைசியில ஆள் அஞ்சாவது ஆறாவது நாள் பிடிச்சு விசாரிச்சா அவன் அகல் குரான்.
குரான் மட்டும் போது ஹதீஸ் தேவையில்லைங்கிற கூட்டத்தை சார்ந்தவன், ரஷாத் ஹலீஃபா என்பவனை ரசூலாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், இவனை எப்படி மசீதுக்குள்ள விட்டீங்க? தீர ஆராய வேண்டாமா? ஏத்திக்காப் இருந்தவர்களுடைய சிந்தனை எல்லாம் குழப்பி இருக்கின்றான். அதுலயும் ரெண்டு பேர் பின்னால அவன் பின்னால போய் கண்டிப்பா போயிடுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், போகாம இருக்கணும். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு சிறிய அளவிற்கு மன மாற்றம் ஏற்பட்டு இருக்கும். இப்படி இந்த உம்மத்திலே குழப்பம் செய்யக்கூடியவர்கள் அநேகம் பேர் இருக்கின்றார்கள். இவர்களிலிருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். எப்போதும் இந்த உம்மத்தை ஒரே அணியில் வைத்திருங்கள், ஒற்றுமையாக இருங்கள். இந்த ரமலானுடைய செய்தி நமக்கு ரமலானுடைய காலம் சொல்லுகின்ற செய்தி இதுதான். ஒற்றுமையை எந்த நேரத்திலும் பேணி பாதுகாப்போம். ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியவர்களை ஒதுக்கி தள்ளுவோம். நாம் இன்று ஒதுக்கவில்லை, ஆனால் அல்லாஹ் ஒரு நேரத்தை கொண்டு வருவான், இந்த உலகத்திலிருந்து அவர்களை ஒதுக்கி விடுவான். அதற்கு அல்லாஹ் போதுமானம். எனவே உம்மத்திலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம். எத்தனை கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் கருத்து வேற்றுமைகள் கூடவே நாம் ஒற்றுமையாக இருப்பதற்கு பழகிக்கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த உம்மத்தை எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும் குழப்பங்களிலிருந்தும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வா ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.